It is your digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad Kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. செட்டிநாடு குக் புக்கில் இப்போ நம்ம சுவையான அட்டகாசமான கத்திரிக்காய் தரக்கி கோஸ்மல்லி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செட்டிநாடு பகுதியில் கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு. இட்லி, தோசை, இடியாப்பம் இதுக்கெல்லாம் கோஸ்மல்லி சர்வ் பண்ணுறது உண்டு. கத்திரிக்காய் வேக வச்சுட்டோம் அல்லது தீயிலையோ தண்ணலையோ சுட்டுட்டு தோல் உரிச்சிட்டு கோஸ்மல்லி பண்ணுறது உண்டு. இப்போ நம்ம தரக்கி பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு தக்காளி போட்டு நல்லா திறக்கி கோஸ்மல்லி பண்ண போகிறோம். இந்த திறக்கிறதும் தக்காளியும் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த இட்லி தோசை கூட நீங்கள் ஒரு முறை இந்த கோஸ்மல்லி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கோஸ்மல்லியாக இருக்கும். இந்த கோஸ்மல்லி ரெசிபி பார்த்துடலாம். இப்போ கத்திரிக்காய் திறக்கி கோஸ்மல்லிக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாகவே தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இது திறக்கி வைக்க போகிற கோஸ்மல்லி. அவிச்சு வைக்கிற கோஸ்மல்லிக்கு தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த திறக்கி வைக்கிற கோஸ்மல்லிக்கு தக்காளி சேர்த்தோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் திறக்கி கோஸ்மல்லி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். கத்திரிக்காய் நீங்கள் எப்பயுமே தண்ணியில் கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும். சமைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எப்பயுமே நம்ம வந்து கத்திரிக்காய் கட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பிஞ்சு கத்திரிக்காய் தான் வேணும், பெரிய கத்திரிக்காய் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த கத்திரிக்காயில் வேணாலும் இது செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சாச்சு இது எல்லாமே. இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸி. இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நீங்கள் குக்கரில் திறக்கி விட்டு மூடி வச்சும் செய்யலாம். நான் இப்போ குக்கரில் செய்யலை, டைரெக்டாக உங்களுக்கு சாஸ் பேனில் வதக்கி விட்டு வேக விட்டு காமிக்க போகிறேன். முதல்ல நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கணும், நல்லா வதக்கணுங்கிறதுனால 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறோம். கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடான உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும். அது வதங்கி வந்ததுன்னா தான் வெங்காயம் நல்லா இனிப்பாக இருக்கும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அந்த கத்திரிக்காயையும் சேர்த்து வதக்கிடலாம். இது நல்லா வதங்கணும். இந்த கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அப்போ சுவை நல்லாயிருக்கும். இது ஓரளவு வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் போட்டால் தான் காரல் அடிக்காது, இல்லைன்னா கமரும். அதனால் வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து அதையும் தோல் விட்டு வர அளவுக்கு வதக்கங்க. பச்சை மிளகாயும் உள்ளே இப்போ சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், தக்காளி ரெண்டையும் சேர்த்து அந்த கத்திரிக்காய் கூட நல்லா திறங்கி வரட்டும். நல்லா திறங்கி தக்காளி தோல் விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு சேர்த்து வதக்கிறதுனாலும் வதக்கலாம். இப்படி வதக்கினாவே உங்களுக்கு நல்லா தோல் விட்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்க்குறதுனா இது கோஸ்மல்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா திறக்கி விடுங்க. இந்த கத்திரிக்காய் 1/4 வாசி இந்த எண்ணெயில் வதங்கிடணும். வதங்கிடுச்சுன்னா இந்த கோஸ்மல்லி ரொம்ப சுவையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இப்போ வதங்கிடுச்சு. தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சேர்ந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. 1/4 வாசி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கோஸ்மல்லிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தேவையான சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு எப்பயுமே கையில் தூவி விடுங்க. நான் ஒரு உப்புக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். உப்பு கையில் சேர்த்தா ரொம்ப நல்லதுங்கிறதுனால இப்போது இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு நல்லா வேக விடலாம். ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் தான் சமைக்கிறேன். அதனால் 2 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் திரும்ப தண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு, நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. நல்லா வதக்கிட்டதுனால 2-3 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னாவே நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும், நல்லா ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. இப்போது இந்த புளி கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கோஸ்மல்லிக்கு புளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு புளிச்சாறு சேர்த்து கொதிக்க விடலாம்.
அந்த புளி தக்காளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிச்சாறு சேர்த்தா போதும். அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் வரணும், அப்போ தான் கோஸ்மல்லி நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு மத்து போட்டு மசிச்சு விடுங்க. மேஷரோ மத்தோ வச்சுட்டு நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு விட்ருங்க. அந்த கத்திரிக்காய் தெரியாமல் நல்லா ஸ்மூத்தாக, கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாமே ஸ்மூத்தாக வர மாதிரி மசிச்சு கொடுத்துருங்க. நல்லா மசிச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். கத்திரிக்காயோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே சேர்ந்த ஒரு நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நல்லா மசிச்சு விட்ருங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஸ்மூத்தாக மசிச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ என்னோடது ரெடி ஆகிடுச்சு. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். தோசை இட்லி இடியாப்பம் எது கூட வேணாலும் இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப சுவையான கத்திரிக்காய் தரக்கி கோஸ்மல்லி ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். வேக வச்சு தோல் உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செட்டிநாடு ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான சுவையில் செஞ்சு காமிப்போம், உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சுவையில் கத்திரிக்காய் தரக்கி கோஸ்மல்லி பார்த்துருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போ இந்த சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.